அஸ்வினி கோவிந்தராஜு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெடிக்கல் ஃபினாமினல் பிளசிபோ எஃபெக்ட் பத்தி பார்க்க போறோம். நம்ம ஏன் ஒரு மெடிக்கல் ஃபினாமினல் பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிளசிபோ எஃபெக்ட்ன்ற இந்த எஃபெக்ட் நம்ம லைஃப்ல அப்ளை பண்றது மூலமா நம்ம வாழ்க்கையை பார்க்குற ஒரு கண்ணோட்டமே மாறும், நம்ம லைஃப் அப்ரோச் பண்ற விதம் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா மாறும். அதை உங்களுக்கு கத்து தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. பிளசிபோ எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது வந்து 1800s இருந்தே பிராக்டிஸ்ல இருக்கிற ஒரு ஃபினாமினல். பட் 1960s இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா ப்ரூவ் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு 66 பிள்ளைங்களை ஒன்னா கூப்பிட்டு அவங்களோட ரெண்டு இண்டெக்ஸ் ஃபிங்கரை பாயிண்ட் பண்ண சொல்லி, ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல பெயின் கில்லர் அப்ளை பண்றாங்க, இன்னொரு இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல பெயின் கில்லர் அப்ளை பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஒரே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வலியை தரக்கூடிய ஒரு பொருளை ரெண்டு விரல் மாதிரியும் வந்து பிளேஸ் பண்றாங்க. பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேட்கறாங்க, உனக்கு எந்த விரல் வலிக்குது அப்படின்னு கேட்கும்போது, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு பெயின் கில்லர் அப்ளை பண்ண விரலை தாண்டி, அதே விட எனக்கு பெயின் கில்லர் அப்ளை பண்ணாத விரல்ல வலி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க ரிவீல் பண்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் உங்க கரையில அப்ளை பண்ண பெயின் கில்லர் உண்மையாவே ஒரு பெயின் கில்லர் இல்ல, இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் பாடி வாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் மைண்ட் வந்து எனக்கு கையில பெயின் கில்லர் அப்ளை பண்ணிருக்காங்கன்றத பர்சீவ் பண்ணதுனால எனக்கு அந்த விரல வலி ஜாஸ்தியா இருக்காது, இந்த விரல தான் ஜாஸ்தியா இருக்கும்ன்றத நானே பர்சீவ் பண்ணனாலதான் நான் இந்த விரல வலி இருக்கு சொல்றேன் அப்படின்றத அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. இதுக்கப்புறம் இந்த காலகாலமா வந்து மிராக்கிள் ஹீலிங்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, உங்களுக்கு ஒரு வலியோட நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, அவங்க ஆக்சுவல் பில்ஸோ இல்ல ஆக்சுவல் டேப்லெட்டோ உங்களுக்கு கொடுக்காம சுகர் பில்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த பிளசிபோ டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஆனா உங்கள்கிட்ட சொல்லும் போது இந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் சொல்லுவாங்க. நீங்க அதை நம்பி எடுக்கும் போது உங்களுக்கு வந்து அது போயிடுச்சு, நீங்க பிலீவ் பண்ணுவீங்க, அதே மாதிரியான அந்த வலிகளும் அந்த நோய்களும் பறந்து போச்சு. ஸோ பிளசிபோ எஃபெக்ட் ஹாஸ் இட்ஸ் ஓன் வந்து அட்வான்டேஜஸ். ஸோ இது பிளசிபோ எஃபெக்ட் ஒரு பக்கம் இருக்கு. இந்த பிளசிபோ எஃபெக்ட் நான் என் லைஃப்ல அப்ளை பண்றது மூலமா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கும் வருத்தப்படுறதுக்குமான காரணம் வெளியில இருந்து ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுக்குற அந்த இமோஷன்ஸ் கிடையாது. நீங்க அதை எடுத்துக்கிற விதம், உங்க பிரெயினுக்கு கொடுக்குற விதம், உங்க பிரெயின் அதுக்கு ரியாக்ட் பண்ற விதமா தான் இருக்க போகுது. இதை வந்து இன்னும் சிம்பிள் டேர்ம்ஸ் சொல்லணும்னா, பாப் மார்லி ஒன்ஸ் சேட், நன் பட் ஆர் செல்ஸ் கேன் இன்ஃபீரியர் அவர் மைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரும் வெளியில இருந்து வந்து உன்னால இதை செய்ய முடியாது, இதை நீ பண்ணனா தோத்து போயிருவ அப்படின்னு சொல்றதுனால நீங்க ஒரு விஷயத்த செய்யாம இருக்க மாட்டீங்க. உங்க பிரெயின் கன்வின்ஸ் ஆகி அதை நீங்க பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது தான் நீங்க அதை செய்யாம போறீங்க. ஸோ பிளேசிபோ எஃபெக்ட் என் லைஃப்ல நான் எப்படி அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்ஜி சூரிய ஒரு படத்துல சொல்வார்ல, ஒன்னு இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு, நான் வாழ்க்கையில வெற்றியே தொடுவேன், என் வாழ்க்கையை வந்து நான் நல்லா வாழ்வேன், என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன் அப்படின்னு நீங்க பிலீவ் பண்ணி அதை பர்சர்வ் பண்ணி அதுக்காக நீங்க முயற்சி பண்ணும்போது அது அதுவாகவே நடக்கும் அப்படின்றதுதான் நான் சொல்ல வரேன். சரி, இது வரைக்கும் யாராவது ட்ரை பண்ணியிருக்காங்களா இது உண்மையாவே ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, நான் யார் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஸ்டர் ஜிம் கேரி. ஆமா, ஹாலிவுட்டோட ஒரு மோஸ்ட் ஃபினாமினல் ஆக்டர் ஜிம் கேரி. இவரும் வாழ்க்கையில பிளசிபோ எஃபெக்ட் அவரோட வாழ்க்கையில அப்ளை பண்ணி அது மூலமா ஒரு மிகப்பெரிய சக்சஸ் அச்சீவ் பண்ணவர். இவர் வந்து 1990s வந்து என்ன பண்றாரு, ஒரு ஹாலிவுட்ல அந்த ஹாலிவுட்னு சொல்லப்படுற இடத்துல கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், யோசிக்கிறாரு, நான் ஒரு நல்ல வெர்சட்டைலான ஆக்டர், ஆனா என்னால ஏன் சக்சீட் ஆக முடியல அப்படின்னு யோசிக்கும் போது, நான் சக்சஸ் ஆவேன்றதை பிலீவ் பண்றேன், என் பிரெயினுக்கு நான் அது ஒரு ரிமைண்டர் செட் பண்றேன்னு என்ன பண்றாருன்னா, அவருடைய பாக்கெட்ல இருந்து ஒரு பிளாங்க் செக் எடுக்கிறாரு, அந்த செக்ல $10 million ஒரு வர்த் வவுச்சர் எழுதுறாரு, எழுதிட்டு கீழே வந்து போடுறாரு. நான் சொன்ன மாதிரி $10 million அவரால் வித்ட்ரா பண்ண முடிஞ்சது. வாழ்க்கையில் எப்பயுமே நீங்கள் ஒரு விஷயத்த பர்சர்வ் பண்ணி அது நடக்கும் நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா, த என்டையர் யூனிவர்ஸ் வில் கன்ஸ்பயர் ஆர் வில் ஹெல்ப் யூ டு கெட் தட். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனும் சொல்லுவாங்க. பிளசிபோ வேற, லா ஆஃப் அட்ராக்ஷன் வேற. பட் இந்த பிளசிபோ எஃபெக்ட் நான் சொல்ல வரது என்னன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள் அப்படின்னு வந்து பகவத்கீதையும் சொல்லுது. ஸோ நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, டோன்ட் லெட் அதர்ஸ் டாக் அபவுட் யூ, டோன்ட் லெட் அதர்ஸ் இமோஷன் கெட் இன்டு யூ, டோன்ட் லெட் அதர்ஸ் டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் கெட் இன்டு யார் ஹார்ட். நீங்க என்னவாக நினைக்கிறீங்களோ அதுவாக தான் உங்க பிரெயின் பர்சீவ் பண்ணும், அதுவாக தான் நீங்க மாறுறீங்க. நீங்க அழறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் வருத்தப்படுறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் நீங்க மட்டும்தான்.
இதை பிலீவ் பண்ணுங்க, பிளசிபோ எஃபெக்ட் உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க ஒரு மிகப்பெரிய ஃபினாமினல் சக்சஸா வாழ்க்கையில அச்சீவ் பண்ணுவீங்க. நான் இதை வந்து சொல்லி முடிக்கும் போது ஜிம் கேரியை பத்தி அவரோட சக்சஸ் பத்தியும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவர் வந்து மாஸ்க், ப்ரூஸ் ஆல்மைட்டி எல்லா மாதிரியான ஒரு மிகப்பெரிய படங்களை பண்றாரு. இப்ப வரைக்கும் அவர் வாழ்க்கையில எல்லாருக்குமே சொல்றது பிளசிபோ எஃபெக்டையும் லா ஆஃப் அட்ராக்ஷனையும் நம்பி அதை மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் உங்க வாழ்க்கையில பிளசிபோ எஃபெக்ட் அப்ளை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நீங்க ஒரு டிஃபரன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ரியலி லைக் திஸ் ஐடியா அண்ட் கான்செப்ட் ஆஃப் கெட்டிங் மோட்டிவேட்டட் த்ரூ அ வீடியோ, சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ சோ மச்.